ஆங்கிலேயர் கொடுத்த ரணத்தாலேயே மரணம் அடைந்த கப்பலோட்டிய தமிழன் தியாகத்தால் கிடைத்த சுதந்திரம் இப்போது கூறுங்க, சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? ஏ மனிதா, என்னையும் என் மக்களையும் மிதிக்கின்றாயா? மிதி, மிதித்து மிதித்து உன் கால்களில் கொஞ்சமே வழி இருக்குமே, ஆனால் அப்போதாவது எங்களுடைய வழி என்று சிந்தித்து பார் என்று தன் மௌனத்தாலேயே போதித்த புயல்தான் யாரே? மகாத்மா காந்திஜி. யாரே? மகாத்மா காந்திஜி. ரத்தத்தை கொடு, சுதந்திரத்தை பெறுகிறேன் என்று முதல் தளபதி, ராணுவ தளபதி நேதாஜி சுபாஷ் போஸ் வழியில் வாழ்ந்து போனவர் எத்தனை ஆயிரம் பேர்? இப்போது கூறுங்கள், சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? சந்திரனுக்கு, சூரியனுக்கு இரவில் சுதந்திரம் இல்லை, சந்திரனுக்கு பகலில் சுதந்திரம் இல்லை. பளிச்சென்று பகலிலும் பணிவிலும் இரவிலும் முப்பொழுதிலும் எப்பொழுதிலும் இந்தியனுக்கு சுதந்திரம் உண்டு. இந்தியாவை இமயமான தூக்கி நிலை நிறுத்துவோம், பெற்ற சுதந்திரத்தை போற்றுவோம், அது அனைவருக்கும் பயனுள்ளதாய் மாற்றுவோம். விடுதலை என்று சொன்னாலே நெருப்பி சுத்த கோபம் வரும், சுதந்திரம் என்று பேசினாலே சொத்து பறித்த பயம், உரிமை என்று கேட்டாலே விரட்டி அடித்த வில்லையனே திருப்பி அடித்த தமிழனுக்கு ஒற்றுமை தந்தது சுதந்திரம். இப்படி இருளில் இருந்த உலகத்தை வெளிச்சத்து கொண்டு வந்தவன் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன், அவன் அமெரிக்கன் என்று பெருமைப்படுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அதே அமெரிக்காவில சிக்காகோ நகரத்துக்கு எல்லாம் உள்ள நம்ம வீர துறவி, இந்திய வீர துறவி ஒருத்தர் மாநாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு யாருன்னா அவரே சுவாமி விவேகானந்தன். அங்க போயிட்டு மாநாட்டுல எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு பேசுனாங்க. நம்ம வீர துறவி என்ன பேசுறாருன்னா, என் அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகள் என்று பேசினார். அங்க அவர் என்ன பேசினாரு, எழுதி பேசினாங்கிறது முக்கியம் கிடையாது. அவர் பேசின நேரத்துல ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க, என்ன வச்சுன்னா, த லைட் ஆஃப் த ஈஸ்ட், ஒரு கிழக்கில் தோன்றிய ஞான ஒளி. இதெல்லாம் மனசுல வச்சுக்கீங்க. என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்தது ஒரு அமெரிக்கன், ஆனா அந்த அமெரிக்கனுக்கே வெளிச்சத்தை கொடுத்தது ஒரு இந்தியன் என்று பெருமைப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்ப நம்ம சுதந்திரத்தை பத்தி பேசலாம். அடுத்து நம்ம கண்டென்ட் வருவோம். கதையில அது பிடிக்கும்ல, ஒரு கதை சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில வீரனா வாழ ஆசைப்படுவோமா இல்ல முட்டாளா வாழ ஆசைப்படுவோமா? வீரனா ஏன்னா அப்ப எனக்கு ஒண்ணும் புரியலையப்பா, திரும்ப சொல்லு, என் கழுத இன்ன வரைக்கும் நான் சொன்ன பத்தி என்ன கேட்டதே கிடையாது, அது எங்க போய் நிக்கிதோ அங்க அந்த இடத்துல இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நானும் அதுவும் கடந்து வந்துடும் அப்படின்னு சொன்னோம். அது போலதான் நம்ம மனசு எப்படி கழுத போல, அதுலயே பயணம் செய்யற முட்டாளதான் நம்ம இருக்கோம். இப்ப சொல்லுங்க, நம்ம என்னவா இருக்கோம்? ஆனா என்னவா இருக்கு, ஆசைப்படுறோம் வீரனாக, வீரனாக இருக்கு ஆசைப்படுறோம், ஆனா இது வரைக்கும் நம்ம என்னவாதான் இருக்கோம்? முட்டாளா, முட்டாளாதான் இருக்கோம். மனசு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியாது. எதெல்லாம் சந்தோஷம் தருதோ அதெல்லாம் நல்லது, எதெல்லாம் தீங்கு தருதோ அதெல்லாம் கெட்டது ஒதுக்கி வச்சிடும். அந்த மாதிரி மனசை நம்ம கட்டுப்பட தெரிஞ்சிடும். இந்த நாள் வரையும் நம்ம என்னதான் பண்ணியிருக்கோம், மனசு தான் நம்மளை கட்டுப்படுத்திருச்சு. ஆனா நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், மனசை நம்ம கட்டுப்படுத்தணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு குதிரை ஏறி நம்ம சவாரி பண்ண முடியும். இல்லாட்டி என்ன பண்ற, கழுதை நம்ம மேலே ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருக்கான். இந்தியன் என்று சொல்லும் போது எஞ்சத்தில் வருவது கருவம், கருவத்துடன் சொல்லுங்க, நான் ஒரு எண்ணம் என்று இந்தியன் என்று இளைஞர்களாக ஏன் மூன்று ஜெயிக்க சொல்லுவோமா? ஜெய்கே. யாவது முறை யாவரும் கேளுங்க.
ஆறு ஆறு ஆறு